மாமியாரை கொடூரமாக கொலை செய்த மருமகன் லிட்டில் லண்டனில் பயங்கரம். அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தால் எந்நேரமும் பேச நான் தயார். ரணில் அதிரடி. கடும் பொருளாதார மந்த நிலையால் தடுமாறும் பிரித்தானியா. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அழைப்பு. மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு வாய்ப்பு. கனடாவின் மெகா திட்டம். மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். ஜனாதிபதியிடம் சாணக்கியன் விடுத்துள்ள வேண்டுகோள். அதிகமாக செலவு செய்தால் உறுப்புரிமை நீக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருகிறது புதிய சட்டம். லிட்டில் லண்டன் என அழைக்கப்படும் நுவரெலியாவில் மாமியாரை கொடூரமாக கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் வெலப்பினை கலங்கவத்தை பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. 59 வயதான WG ரணசிங்கு என்ற பெண்ணை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முக்குநகா பெட்டிய கலங்கவத்தை பகுதியில் உலக உணவு திட்டத்தின் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதனை பெற்றுக்கொள்ள மகள், மருமகன், மாமி ஆகிய மூவரும் வந்துள்ளனர். அங்கு ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியது. அதன்போதே மறைத்து வைத்திருந்த கூரிய ஆயுதத்தால் 27 வயதான மருமகன் மாமியாரை தாக்கியுள்ளார். சம்பவத்தில் சிறுகாயங்களுக்குள்ளான மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் அவ்விடத்திலேயே மாமி உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்காக ரிகல்ல கஸ்கட பிரதேச வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்த போலீசார் மருமகனை கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு 11 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் அல்லது சிறுமி நெருங்கிய உறவுகள் அல்லது குடும்ப உறுப்பினரால் கொல்லப்படுவதாகவும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை உலகில் மிகவும் பரவலான மனித உரிமை மீறலாக மாறி வருகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 25 அன்று அனுசரிக்கப்படும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒருங்கிணைந்த செயல்பாடு. ஆக்டிவிசம் த எண்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் என்பதாகும். COVID-19 மற்றும் உலக பொருளாதார பிரச்சினைகள் அதிக உடல் மற்றும் வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்துள்ளதாக குட்ரெஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பெண்களுக்கு எதிரான வெறுக்கத்தக்க பேச்சு, பாலியல் துன்புறுத்தல், உருவ துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் மூலம் இணைய வழி வன்முறைகள் பெண்கள் எதிர்கொள்வதை சுட்டிக்காட்டினார். குட்ரெஸின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஐநா பெண்கள் மற்றும் ஐநா புள்ளியியல் பிரிவு இணைந்து நிலையான வளர்ச்சி இலக்குகளின் முன்னேற்றம் பாலின ஸ்னாப்சாட் 2022 என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பிராந்தியங்கள் முழுவதும் வெவ்வேறு இலக்குகளில் முன்னேற்றத்தை இது மதிப்பிடுகிறது மற்றும் வீடுகளுக்குள் வன்முறை தொடர்ந்து பிரச்சினையாக இருப்பதை குறிப்பிடுகிறது. தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தால் அவர்களுடன் தீர்வு தொடர்பில் பேச்சு நடத்த எந்த நேரமும் நான் தயாராக உள்ளேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பில் தமிழ் கட்சிகளுடன் எப்போது பேச்சை ஆரம்பிக்க உள்ளீர்கள் என ஜனாதிபதியிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழ் கட்சிகளை பேச்சுக்கு வருமாறு நாடாளுமன்றத்தில் வைத்து நான் பகிரங்க அழைப்பை விடுத்துள்ளேன். தமிழ் கட்சிகள் முன்வந்தால் பேச்சை எந்த நேரமும் ஆரம்பிக்க நான் தயாராக இருக்கிறேன். எந்த பிரச்சினைகளுக்கும் பேச்சு மூலம் தீர்வு காண முடியும். நான் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற விரைந்து நடவடிக்கை எடுப்பேன். அதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட தவறான திட்டம் காரணமாக கடும் பொருளாதார மந்த நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள பிரித்தானியாவுக்கு அதிகளவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக அந்நாட்டு வணிக அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய வணிக அமைப்பு இயக்குநர் டோனி டேங்கர் பிரித்தானிய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும் மந்தநிலையை எதிர்த்து போராடுவதற்கும் தங்களுக்கு தெரியும் என்றும், இருப்பினும் இரண்டையும் ஒன்றாக எதிர்த்து போராடுவது தங்களுக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரித்தானியாவில் 41 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் 11.1% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த 3 ஆண்டுகளில் சுமார் 1.5 மில்லியன் புலம்பெயர்ந்தோரை ஏற்றுக்கொள்வது கனடாவின் திட்டம் என கூறப்படுகிறது.
இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டொன்றிற்கு 500,000 புலம்பெயர்ந்தோரை கனடாவிற்கு வரவேற்பதாக கனடா பேரிடல் அரசு தெரிவித்தது. இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் புலம்பெயர்ந்தோர் தேவை தொடர்பான தகவல்களும் வெளிவந்துள்ளன. வெளிநாடுகளில் வேலையில்லாமல் கஷ்டப்படும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தம் நாட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதா கனடாவின் விருப்பம். கனடாவில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையோ அதற்கு இணையாக இல்லை. ஆகவே கனடா வளர்ச்சியடைய வேண்டுமானால் அங்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை. கனடாவில் அதற்கு போதுமான ஆட்கள் இல்லை. இதனால்தான் மக்கள் தொகையானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, கனடாவின் வளர்ச்சிக்கு புலம்பெயர்ந்தோர் தேவை என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். ஆகவேதான் பொருளாதார புலம்பெயர்ந்தோர் அதிக அளவில் வரவேற்கப்படுகிறார்கள் அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுகிறார்கள். அதே நேரத்தில் குடும்ப இணைப்பு திட்டத்தின் கீழ் குறைவானவர்களே வரவேற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடல் தொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெயினை முறையாகவும் தொடர்ச்சியாகவும் விநியோகிப்பதை உறுதி செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிபரின் பணிப்பாளர் நாயகம் சமூக அலுவல்கள் கீர்த்தி தென்னக்கோன் 2022 நவம்பர் மாதம் 22 திகதியிடப்பட்ட விசேட அறிவித்தல் கடிதத்தை மாவட்ட செயலாளர்கள், மாகாண கடல் தொழில் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண கூட்டுறவு அமைச்சின் செயலாளர்களுக்கும் அனுப்பியுள்ளார். இதன்படி கடல் தொழிலாளர்களின் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தினமும் 50 எரிபொருள் பவுசர்களை விடுவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடல் தொழிலாளர்களின் தேவைக்காக 357 மண்ணெண்ணெய் பவுசர்களை விடுவிக்க கடந்த வாரம் பெட்ரோலிய கூட்டு தாபனம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் 206 பவுசர்களை பெட்ரோல் நிலையங்களால் எடுத்து செல்லப்பட்டுள்ளன. இதற்காக அரசாங்கம் $33,00,000 மேலதிக செலவினங்களை செய்த போதிலும் கடல் தொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் முறையாக மேற்கொள்ளப்படாததால் கடல் தொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாக கருதப்படுவதுடன் இதன் மூலம் மக்களின் போஷாக்கு தேவைகளை பூர்த்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே கடல் தொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருளின் அளவு மற்றும் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளை தீர்மானிக்கும் பொறுப்பு கடல் தொழில் திணைக்களம், கடல் தொழில் அமைச்சு மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளையானின் ஊழல் மோசடிகளை கண்டறிய விசேட ஆணைக்குழு ஒன்றினை நியமிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் ஜனாதிபதியிடம் கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நேற்றைய தினம் நான் சபையில் இல்லாத போது என்னுடைய பேரனை பயன்படுத்தி என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். எனவே அது குறித்த சில தெளிவுபடுத்தல்கள். எனக்கு என்னுடைய தாயும் தந்தையும் வைத்த பெயர் சாணக்கியன் ராகுல் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம். அது பற்றி அவருக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் அவர் அதனை பற்றி பேசலாம். இரண்டாவதாக காணி அபகரிப்பு பற்றி ஒரு விடயம் சொல்லியிருந்தார். என்னுடைய பேரனை பயன்படுத்தி காணி அபகரிப்பினை பற்றி ஏதேனும் இருந்தால் நான் ஜனாதிபதியிடம் கேட்கிறேன். குழு ஒன்றினை நியமித்து நான் என்னிடமுள்ள ஆவணங்களை கையளிக்கின்றேன். அதனை ஆராயுங்கள். அதேபோன்று சிவனேசதுரை சந்திரகாந்தனுடைய ஆவணங்களையும் தருகிறேன். அதனையும் நீங்கள் விசாரியுங்கள். மூன்றாவதாக நான் கனடாவிற்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டிருந்தார். கனடாவிற்கு விசா எடுத்து எப்படி போவது என்று தெரியாது என்பதனை அவர் நிரூபித்துள்ளார். கனடாவிற்கு ஆட்களை கடத்தி காசு உழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சகோதரர் என அழைக்கப்படும் அகிலகுமார் சந்திரகாந்தன் ஆஸ்திரேலியாவிற்கு ஆட்களை கடத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தேர்தலில் வேட்பாளர்கள் செலவிடும் பணத்தின் அளவை கட்டுப்படுத்தும் தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்பதை ஆணைக்குழு முடிவு செய்யும். மேலும் ஒரு வேட்பாளர் அதற்கு மேல் செலவு செய்து வெற்றி பெற்றால் அவரது உறுப்புரிமையை பறிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது.